வணக்கம் நண்பா ஜஸ்ட் மூணே ஸ்டெப்பில் உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாட்டா வந்து மெமரி கார்டு எஸ்டி கார்டு யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவு சிடி டிரைவு இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து உடைய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருந்து அது சில நேரத்தில் டிலீட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஈஸியாக வந்து உங்களால் மூணே ஸ்டெப்பில் ரிகவர் பண்ணிக்க முடியும் அது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் கட்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிலீட்டான எல்லா ஃபைல்ஸையும் வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும் இப்போ கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் டி டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் முதல்ல வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே நீங்கள் அப்படி க்ளிக் பண்ணிக்குங்க க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் தருது பார்த்திங்களா இந்த மார்க் மேலே இப்படி க்ளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபோல்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஷோ ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கும் அதுமாதிரி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே வந்து ஐ அக்ரின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஐ ரகின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இதுமாதிரி இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டாலாகவே ஆரம்பித்து விடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து இது ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி லோக்கல் டிரைவ் டி அதுக்கப்புறம் சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கிறது எல்லாத்தையும் வந்து காமிக்க ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டில் இல்லாட்ட வந்து பென் ட்ரைவில் உள்ள விஷயம் வந்து டிலீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிங்கன்னா என்கிட்ட ஒரு யூஎஸ்பி டிரைவ் இருக்குது இந்த யூஎஸ்பி ட்ரைவில் என்கிட்ட வந்து இதுமாரி மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது இந்த ஃபோல்டரை வந்து நான் இதுமாதிரி டிலீட் பண்ணிடுறேன் இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவல் ஆல் டிஸ்க்கு எஃப்ல இருக்குது அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் டிலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிகவருன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம் நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன் இது எப்போ டிலிட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஸ்கேன் பண்ணி ரிகவர் பண்ணோம் இப்போ நான் வந்து இங்கே யூஎஸ்பி ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு கேட்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வீடியோஸு நீங்கள் வேணால் செலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனாக ஆரம்பிச்சிச்சு இங்கே மேலே தெரிஞ்சு பார்த்திங்களா இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து டிலீட் ஆகிருந்தோ எல்லாத்தையும் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் டிலீட்டெட் ஃபைல் வந்து அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் ரா ஃபைல்ஸ் வந்து பத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது நம்ம வந்து இங்கே டிலிட்டட் ஃபைல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்கேன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா எல்லாம் காமிக்குது நம்ம பார்க்கலாம் நம்மளுது டிலீட் ஆன விஷயம் வந்துக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்டி கார்டு லிட்டால் வந்து பென்ட்ரைவ் இது மாதிரி விஷயத்த நீங்கள் டிலீட் பண்ணும்போது அது வந்து ரீசைக்கிள் பில்லையும் வந்து இருக்காது சுத்தமாக வந்து அதுலேருந்து காலையாகிட்டுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கோர் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்து ஒன்று ஒன்றா ஒரு ரிசல்ட் வந்து காமிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே அண்டர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம டெலிட் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுங்க இது மாதிரி இங்கே இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டிலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு வேணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து எடுத்த எல்லாம் வந்து இங்கே பென்ட்ரோவில் போட்டு வச்சுது இப்போ திருப்பி ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபோ ஃபோட்டோஸ் வந்து ரிகவரிக்கு வந்து காமிக்குது உங்கள் நீங்கள் வேணா இந்த இடத்துல செலக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ரிகவருன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு என்ன என்ன பண்ணுறீங்க ரெக்கவரினு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே எங்கே சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே டி டிரைவில் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் இதுமாரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணிட்டு இங்கே ரிகவருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இரநூத்தி பதினோரு ஃபைல்ஸு அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ண அந்த அஞ்சு ஃபைலுக்கு இது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ரிக்கவர் ஆக ஆரம்பிக்குது ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதை நீங்கள் வேறு எங்கேயாவது கடையில் கொடுத்து ரிக்கவர் பண்ண ரொம்ப காசு கேட்பாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரைலேயே கூட என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுமாரி ஃபுல்லாக ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் இங்கே வியூ ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இதுமாதிரி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபோல்ட்ரு வந்து காமிக்கும் நீங்கள் வந்து இந்த இருந்து டிஜிட்டல் ஃபைல்ஸ் வந்து அந்த ஃபைல்ஸ் பார்த்திங்களா இப்போ நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ண பார்த்திங்களா அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி வேறு ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இங்கே காமிக்குது நம்ம இங்கேருந்து கூட எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பக்காவ வேலை செய்யுது இப்போ வந்து நான் டிலிட் பண்ண ஃபைல்ஸை மட்டும் தான் ரிகவர் பண்ணுறதுக்கு வசூரணும் நான் இது வந்து நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்குது இது மாதிரி உங்களுக்கு மிஸ் ஆன எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வேறு இருக்குது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கு வந்து கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் இருக்காங்க ஷேர் பண்ணிங்க மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் தங்களின் பொண்ணு நிறுத்தருக்கு நன்றி